விஷன் கேர் நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்த கோரி எதிர்க்கட்சிகள் இணைந்து தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளன. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தேசிய மக்கள் சக்தி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட மேலும் சில கட்சிகள் கையொப்பமிட்டு அனுப்பியுள்ளன. குறித்த கடிதத்தில் மார்ச் 19 முன்பாக தேர்தலை நடத்துமாறு அந்த கட்சிகள் கூட்டாக இணைந்து வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாடக்கியன் எமது செய்திச் சபைக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மார்ச் 19 முன்பாக நடத்தப்பட வேண்டும் என்று நீதிமன்றங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. காரணம், அதனை விட தேர்தல் நடத்தாமல் இருந்தால் சட்டவிரோதமாக செயல். அதே நேரத்திலே அந்த தேர்தல் நடத்துவதற்காக நிதி கிடைக்கிறதிலே அச்சகத்தினுக்காகவும் மற்றும் நிதி குறைக்கிறதிலே சில தடைகள் ஏற்பட்ட காரணத்தால் தேர்தலை தற்காலிகமாக பிற்போட்டதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலே இடைக்கால உத்தரவு ஒன்றை இந்த நிதியை வழங்குமாறும் அந்த அச்சகத்துக்கும் இதுக்கான அந்த நிதியை வழங்குமாறும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றது. தேர்தல் நடத்த வேண்டியவர்கள் இன்னுடைய ஒரு சிலருடைய செயல்பாடுகளில் பார்த்தால் இந்த தேர்தலை பிற்போடுவதற்கான சில முயற்சிகள் ஏற்படலாம் என்று தற்பொழுது த்ரெஷரி செக்ரட்டரியுடன் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் அவசியம் இல்லை. என்றால் அவர்களுக்கு இதுக்கான நிதியை வழங்க சொல்லியிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும். இவ்வாறாக தேர்தலை பிற்போடுவதற்கு ஒரு சில முயற்சிகள் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தின் கீழே தான் நாங்கள் அனைத்து எதிர்கட்சி பாராளுமன்றத்திலே இருக்கும் அனைத்து எதிர்கட்சிகள், குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி, ஜேவிபி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியுடைய பங்காளி கட்சிகள், அதே பிஎல்எஸ் மற்றும் தலசலா பெருமாறுடைய தலைமையின் கீழே செயல்படும் எதிர்கட்சியிலே செயல்படும் உறுப்பினர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி போன்ற முதலாவது முறையாக எதிர்கட்சிகளுக்கும் அனைத்து தரப்பினரும் முனைந்து உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இதை குறித்து இதைவிட மேலதிகமான விவரங்களை பற்றி கலந்துரையாவது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 7 காலையில் 9 ஒரு நேரம் ஒதுக்கி தருமாறும் நாங்கள் தேர்தல் ஆணையம் நாங்கள் கேட்டோம். கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகள் தாமதமாகுவதால் பரீட்சை துணைக்கள்ளத்தினால் நடத்தப்படும் ஏனைய பரீட்சைகளும் தாமதமாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார். 2022 உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு 2000 ரூபாய் என்ற கொடுப்பனவு போதுமானதாக அமையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கான நாளாந்த கட்டணம் 3000 ரூபாயாக அதிக வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழுத்தராக உயர்த்தர நடந்துச்சு, அதுல வந்து பினாத்தால் திருத்த நடவடிக்கை கடந்த 22 ஆரம்பிக்க இருந்தாலும் போதுமான ஆசிரியர்கள் அதில் விண்ணப்ப இல்லாதனால இந்த செயல்பாடு பிற்போடப்பட்டிருக்குது. இதுல வந்து முக்கியமாக இருக்கிற பிரச்சனை தான் வந்து ஆசிரியர்கள் விண்ணப்பம் பண்ண இல்லை. அநேகமான காரணம் வந்து தற்போது கொடுக்கிற கொடுப்பளவில் இருக்க குறை. இந்த குறைபாடு சம்பந்தமாக கல்வி அமைச்சரால் கேபினட் பேப்பர் போட்டிருக்கலாம். நடவடிக்கை ஒரு அரசு தீர்மானம் எடுக்கணும். இது பின் போட போட இந்த இனத்தால் திருத்தும் நடவடிக்கை அது ஏனைய பரீட்சைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது பொறுப்புறோம். சாரதியின்மை காரணமாக கொழும்பு கோட்டைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையில் சேவையில் ஈடுபடும் உதயதேவி கடுகதி தொடருந்து சேவை முதற் தடவையாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நேற்று முதல் இவ்வாறு சேவையில் ஈடுபடவில்லை என தொடருந்து கட்டுப்பாட்டு நிலையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். அதிலும் நாளைய தினமும் குறித்த உதயதேவி கடுகதி தொடருந்து சேவையில் ஈடுபடாது எனவும் அவர் குறிப்பிட்டார். நீண்ட விடுமுறையை கொண்ட வாரத்தில் இந்த தொடருந்து சேவையில் ஈடுபடாமையினால் பயணிகள் பாரிய அசௌகரியத்தை முகம் கொடுத்துள்ளதுடன் தொடருந்து துணைக்கள்ளத்திற்கு பெருமளவு நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தவிர சாரதியின்மை காரணமாக பல தொடருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை என தொடருந்து கட்டுப்பாட்டு நிலையத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார்.
கடந்த ஆண்டு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 51 தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என இலங்கை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஜெனீவா ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான நிரந்தர பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக்கு இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் ஒப்புதல் இன்றி மனித உரிமைகள் பேரவையினால் குறிப்பிட்ட இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மனித உரிமைகள் பேரவையின் 52 வழக்கமான அமர்வில் உரையாற்றிய அவர், மனித உரிமைகள் பேரவையினால் இலங்கையின் அனுமதியின்றி 51 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளார். கடந்த அக்டோபரில் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சர் கூறிய ஸ்ரீலங்காவின் நிலைப்பாட்டை மீண்டும் தாம் வலியுறுத்துவதாக குறிப்பிட்ட அவர், பேரவையின் தீர்மானத்தை நிராகரிப்பதாக குறிப்பிட்டார். இலங்கையின் வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறையை வலுப்படுத்தவும் தீர்மானம் 46-1 ஸ்ரீலங்காவின் நாட்டு மக்களுக்கு உதவாது. அது இலங்கை சமூகத்தை பிளவுபடுத்தும், அத்துடன் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் நோக்கத்திற்கு உதவாது என்றும் ஹிமாலி குறிப்பிட்டுள்ளார். மோதல், தேர்வு மற்றும் ஒருதலைபட்சம் ஆகியவற்றின் மூலம் அல்லாமல் உரையாடல் மற்றும் பலதரப்பு ஒத்துழைப்பின் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வெவ்வேறு சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் ஜனாதிபதியின் தலைமையில் அமைச்சரவை உபக்குழு ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. உண்மையை கண்டறியும் பொறிமுறையை உருவாக்குதல், புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை உருவாக்குதல், வடக்கு மற்றும் கிழக்குக்கான விரைவான அபிவிருத்தி திட்டத்தை தயாரித்தல் மற்றும் விடயங்களுக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட விடயங்களை விரைவாக தீர்க்க வேண்டிய விடயங்களை இந்த குழு அடையாளம் கண்டுள்ளது. குறிப்பாக காணாமல் போனவர்கள், முழு குடியேற்றம் மற்றும் காணி தொடர்பான விடயங்களும் இவற்றில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் அரசியலமைப்பின் 21 திருத்தம் 2022 அக்டோபரில் நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது. இது சுயாதீன மேற்பார்வை, அரசியலமைப்பு பேரவை மற்றும் சுயாதீன ஆணைக்குழுக்களின் அமைப்பு ஆகியவற்றை மேலும் பலப்படுத்துகிறது என்றும் அருணதிலக்கு கூறியுள்ளார். யாழ்ப்பாண மாநகர சபையில் நடைபெறவுள்ள முதல்வர் தெரிவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக சொலமன் ஸ்ரீலை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் அமைந்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை செயலகத்தில் கட்சித் தலைவர் மாவை சேனதிராஜா தலைமையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாநகர முதல்வரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு எதிர்வரும் 10 வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ் பிரணவநாதன் தலைமையில் இடம்பெறவுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் யாழ்ப்பாண மாநகர சபையின் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை அப்போதைய முதல்வரான வி மணிவண்ணன் சார் சமர்ப்பித்த நிலையில் அதன் முதலாம் வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டது. இதனால் அவர் தமது பதவியில் இருந்து விலகினார். இதனையடுத்து கடந்த ஜனவரி 20 இடம்பெற்ற முதல்வர் தெரிவில் இமானுவேல் ஆனோல்ட் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அவரது நியமனம் குறித்து கடும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் அவரால் 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினை கடந்த 14 முதற் தடவையாக சமர்ப்பித்த நிலையில் வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்டது. அதன் பின்னர் வரவு செலவு திட்டம் 2 தடவையாக கடந்த 28 முன்வைக்கப்பட்டதுடன் அன்றும் வாக்கெடுப்பு தோற்கடிக்கப்பட்டது. இதன் காரணமாக இமானுவேல் ஆனோல்டும் பதவி விலகினார். இந்த நிலையில் யாழ்ப்பாண மாநகர் முதல்வர் பதவிக்கு ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை பூர்த்தி செய்வதற்கான தெரிவுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாக சொலமன் ஸ்ரீலை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா கம்பளை பிரதான வீதியின் லவுக்கலை தேயிலை தொழிற்சாலைக்கு அருகில் மரக்கறிகளை ஏற்றிச் சென்ற பாறு ஊர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் 14 பேர் காயமடைந்துள்ளனர். நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்திற்கு மரக்கறிகளை ஏற்றிச் சென்ற போதே இந்த முற்பகல் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. குறித்த பாறு ஊர்தி வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்திய மீனவர்களை இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க அனுமதிப்பதற்கு எதிராக பாரிய போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக வடக்கு மாகாண மீனவர் சங்க பிரதிநிதிகள் கூட்டாக அறிவித்துள்ளனர். வடமாகாண மீனவர் சார்ந்த பிரச்சினைகள் தொடர்பில் வடக்கு மாகாணத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புத்திஜீவிகளுடனான கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் அகிலன் கதிர்காமர் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகளால் தமது சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வு தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது.
அத்துடன் இந்திய மீனவர்களை இலங்கை கடற்பரப்பில் கடற்றொழிலுக்கு அனுமதிப்பதற்கு எதிராக பாரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஜனாதிபதிக்கு மனு ஒன்றை கையளிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த போராட்டம் நடைபெறவுள்ள திகதி தொடர்பில் மீனவ சங்கங்களுடன் கலந்துரையாடி விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன், சிவஞானம் ஸ்ரீதரன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளனர். குறித்த சந்திப்பில் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தவிர்ந்த வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் தமிழ் மக்கள் கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்டோர் கலந்து கொள்ளவில்லை என எமது செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள்.